ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்கு கூட்டு வர சொன்னார்? உட்கார்ந்து திங்கதுக்கா? எதுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாரு? என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. என் ஜனங்களை ஆராதிப்பதற்காக அனுப்பிவிடு. இப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேட்ட சொல்லுகிறாரு. போய் பார்வோனிடத்துல போய் சொல்ல அப்படிங்கிறாரு. பார்வோன் எப்படிப்பட்ட அவன்கிட்ட போய் ஆராதிக்க போ சொல்ல அப்படின்னா விடுவானா என்ன பாருங்க? விடுவானா? விடுவானா? ஆனா ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு? பார்வோன்கிட்ட போய் சொல்ல அப்படிங்கிறாரு. விட மாட்டான். இருந்தாலும் அவன் விட வைக்க முடியாது, வைப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தடவை சொல்றான், ரெண்டு தடவை சொல்றான், மூணு தடவை சொல்றான், பத்து தடவைக்கு மேல சொல்றான், பதினோராவது தடவை எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து போங்க அனுப்பி விடுகிறான். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் குடும்பத்துல வராம இருக்கிறவங்களுக்கு எத்தனை தடவை நீ சொல்லுகிற? பார்வோனின் கடினமான இருதயத்தை மாற்றின கர்த்தர் உன் வீட்டுல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆலைக்கு வராம இருக்கிறாங்க. தேவன் அறிஞ்சவங்க ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்க. வசனத்தை தெரிஞ்சவங்க ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்க. உன் பிள்ளைக்கு நல்லா தெரியும், ஆலயத்துக்கு வராம இருக்குது. நீ சொல்லுன்னு கர்த்தர் சொல்றார். மோசே போல சொல்லு. அல்லேலூயா. பார்வோனின் இருதயத்தை உடைச்சவர் ஒரு நாள் அவனுடைய இருதயத்தை உடைப்பார். ஆமே சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. வீட்டுல யாரும் வராம இருக்கிறாங்களா? அவங்க இருதயம் பார்வன் மேல இருந்தாலும் கவலைப்படாதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வரும் சொல்லுங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அந்த நாள், அந்த நாள் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. குடும்பமா வந்து கர்த்தரை ஆராதிப்பேன், குடும்பமா வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு என்று சொல்லி ஆமே ஆண்டவர் ஒன்ன பார்த்து உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்ல அப்படிங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனைக்கு ஒழுங்கா வரமாட்டாங்க, பிள்ளைங்க ஒழுங்கா வராது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பார்வோனின் ஆவியை கட்டி ஜோம் பண்ணும். அல்லேலூயா. பொல்லாத பிசாசே, பார்வோனின் ஆவியே, என் பிள்ளைய நீ கட்டி வச்சிருக்கா, இயேசு நாமத்தில் அனுப்பிவிடு. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அனுப்பிவிடு அப்படின்னு யார கட்டணும்? யார கட்டணும்? பார்வோனின் ஆவிய கட்டணும். கட்டல அப்படின்னா யாரு மண்டையில கொட்டுவா? நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பார்வன் மேல அடி விழுந்துட்டே இருக்கும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பார்வன் மேல அடி விழுந்துட்டே இருக்கும். யாரு யாரு விடாம தடுக்கிறாங்களோ அவங்க மேல அடி விழுந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. பார்வோனின் ஆவியை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எந்த பார்வோனும் நீ ஆராதனைக்கு வரவிடத தடுக்க முடியாது. எந்த பார்வோனின் வல்லமைகளும் ஆமே தடுக்க முடியாது. அல்லேலூயா. எந்த பார்வோனின் வல்லமைகளும் நீ ஆலயத்துக்கு கூட்டு வருகிற உன் ஜனத்தை குடும்பத்தை தடுக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க நாள் வரும், கர்த்தர் ஆமே பார்வோனின் ஆவியை அழைச்சி பார்வோனின் ஆவியை துரத்தி அல்லேலூயா என் குடும்பத்தை முழுவதும் ஆலயத்துக்கு கொண்டு வர விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி, ஓ நானும் என் பிள்ளைகளும் நானும் என் குடும்பமோ தேவனை ஆராதிக்க வருவோம், நானும் என் பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்க வருவோம், நானும் என் புருஷனும் தேவனை ஆராதிக்க வருவோம், நானும் என் மனைவியும் தேவனை ஆராதிக்க வருவோம், நானும் என் பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்க வருவோம். பார்வோனின் வல்லமைகள் ஒரு நாள் தோற்று போகும். பார்வோனின் வல்லமைகளை கர்த்தர் அடிப்பார். பார்வோனின் வல்லமைகளுக்கு கர்த்தர் பயம் கொடுப்பார். அல்லேலூயா. தரதலபா சந்தரதலபரபா நன்றி சொல்லக்கூடாது.
நீங்க மட்டும் போங்க, ஆமே அப்பா அம்மா மட்டும் போங்க, பிள்ளைங்க போகக்கூடாது அப்படிதான் பார்வன் சொல்லும். ஹல்லேலூயா, பார்வன் அப்படிதான் சொன்ன. ஹல்லேலூயா, நீங்க பெரியாள் மட்டும் போயிட்டு வாங்க, பிள்ளைங்கள் அங்க இருக்கட்டும்னு சொன்னா அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாங்க எல்லாருமே போவோம். ஹல்லேலூயா, நாங்க குடும்பமா வரணும். அந்த பார்வனின் ஆவியை கட்டுங்க, அந்த பார்வனின் ஆவியை கட்டுங்க, அந்த பார்வனின் ஆவியை கட்டுங்க, இயேசுவின் நாமத்துல துரத்துங்க. ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியை சொல்லுகிறார், கீழ்ப்படிகிற வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும் இன்னைக்கு, கீழ்ப்படிகிற வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும் இன்னைக்கு. எல்லா பார்வனின் வல்லமே உடைக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தது போல உனக்கு கொடுக்கிறாரு. தைரியமா தைரியமா ஜோமண்ணு, தைரியமா ஜோமண்ணு. ஹல்லேலூயா, ஊடாரா தலபா தாராபாலா தீரபாலா பாலாபா. நான் எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்காங்களே, நான் எவ்வளவு சொல்லி ஏத்து பேசுறாங்களே, கவலைப்படாத பயப்படாத. ஆமே, மோசே சோர்ந்து போகல, நீயும் சோர்ந்து போகாத. நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கேன்னு கர்த்தர் சொல்றாரு. இதோ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உன் கூட இருந்து உன் குடும்பத்தை அப்படியே அம்மை மாற்ற போகிறது. பார்வோனின் வல்லமைகளை, பார்வோனின் வல்லமைகளை, பின்னாலிருந்து செயல்படுகிற பார்வோனின் வல்லமைகளை, பின்னாலிருந்து செயல்படுகிற பார்வோனின் வல்லமையை இயேசுவின் நாமத்துல உடனே குடும்பத்துக்கு செயல்படுகிறது. வல்லமை இறங்கி வருவதாக பார்வோனே என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிடு. எகிப்தின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற வல்லமை முன்னால வந்து நின்றே ஆகணும். பலிபீடத்தில் கர்த்தர் கொண்டு வருவார், பலிபீடத்தில் கொண்டு வந்து வருவார், பலிபீடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார், ஓ பலிகளை செலுத்த வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்துல உள்ளவங்களை கர்த்தர் பலி செலுத்த கொண்டு வருவார், பலி செலுத்த கொண்டு வருவார், ஆராதிக்க கொண்டு வருவார், ஆவியில நிரம்ப கொண்டு வருவார், ஜெபிக்க கொண்டு வருவார், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கொண்டு வருவார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, கர்த்தர் விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நாமமே மகிமைப்படுவதாக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.